ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஓவர் காமிக்கிறாங்க. அப்போ அவனை அங்கே கடத்தி கொண்டு போய் வச்சுருக்காங்க. நான் யாரும் தெரியாமல் என்மேல கையை வச்சுருக்கீங்க, நான் எவ்வளோ பெரிய கம்பெனியோட சேர்மன் தெரியுமா அப்படின்றத சொன்னதும், நீ யாராக இருந்தால் என்ன எங்களுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவனை தலையிலே போட்டு அடிச்சுட்டு அங்கே வந்து மயக்க மயக்கிடுறாங்க. பார்த்து அவனை தொட்டு பார்த்துட்டு ஐ திங்க் இவன் இறந்து போயிட்டான், இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கடலுக்குள்ளே தூக்கி கொண்டு போய் போட்டுறாங்க. கடலுக்குள்ளே அங்கே ஒரு மெர்மெய்டுமே இருக்குது. நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அந்த மெர்மெய்ட் வந்து வெளியே கொண்டு வந்து போட்டுருது. அதுக்கப்புறம் தான் அந்த மெர்மெய்ட் வந்து காமிக்கிறாங்க, இதுதான் நம்மளோட ஹீரோயின் யாயா, இவன் வந்துட்டு ஒரு பிரின்சஸ். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவனை எப்படியாச்சும் காப்பாற்றணுமேனு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் வந்துட்டு அவனை தட்டி பார்க்குறா. பட் அவனுக்கு முழிப்பே வரலை. ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் அங்கே வந்து மூச்சு காற்று கொடுத்துட்ருக்கா. ஆனால் அந்த டயத்தில் அவளோட பவர் பாயிண்ட் வந்து அவனோட நெஞ்சுக்குள்ளே போயிடுது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அதை அங்கே தட்டிட்டுருக்கா வெளியே வரட்டும்னு சொல்லிட்டு. பட் பார்த்தா இவனுக்கு முழிப்பு வந்ததுமே இவன் ரொம்ப பயந்து போய் நம்ம வந்து மெர்மெய்ட் அன்று அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அங்கே ஒரு பஞ்சு விட்டுட்டு வேமா அங்கே கடலுக்குள்ளே போயிடுறான். நம்ம ஹீரோக்குமே அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுது. பிறகு ஹீரோயின் அங்கே உள்ளே போயிட்டு யாருக்குமே வந்து இது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது அங்கே பார்த்தா ஜீனான்னு ஒரு பொண்ணு இருக்கா. இப்போ இவ எங்கே போயிட்டு வந்துட்டுருக்கான்னு தெரியல. ஆனால் இவளோட பவர் பாயிண்ட் எனக்கு வந்துட்டு இல்லைன்னு மட்டும் கன்ஃபார்மாக தெரியுதுன்னு சொன்னதும் அந்த குயின் வந்துட்டு ரொம்ப கோவம் ஆகிட்டு பிரின்சஸ்ஸாக இருந்து எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே பனிஷ்மெண்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே தரையில் வந்து ஒரு மனுஷி மாதிரி வந்துடுறா. அவள் வந்துட்டு திரும்ப அங்கே மேஜிக்லாம் பண்ணி பார்த்தா அவளுக்கு வந்துட்டு எந்த இதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டுது, அவளுக்கு வந்து புரிஞ்சுக்குது அப்படின்னா நம்ம அந்த பவர் பாயிண்ட்டை வந்து திரும்ப நம்மளுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் நம்மளோட கண்ட்ரிக்குள்ளே போக முடியும்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி பயமாக வேறு இருக்குது. அவள் பாட்டு அங்கே ஒரு ரூம்குள்ளே போகிறா. அங்கே பார்த்தா ஒரு ஷார்ட் இருக்குது, அதை போட்டுட்டு அங்கே ஒரு மென்ஸ் வாஷ்ரூம்குள்ளே அவ பாட்டு உள்ளே போயிடுறா. அவளுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, அங்கே இருக்க பசங்க எல்லாருமே அரண்டு பயந்தடிச்சு வெளியே ஓடி வந்துட்டுருக்காங்க. அப்போ அங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் வரவுமே நம்ம ஹீரோயின் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை தான் மாற்ற போனேன் அப்படின்றத சொன்னதுமே அவங்க ஷாக் ஆகிட்டு என்னடா உளறான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஆஃபீஸில் அங்கே ஜியாங்னு ஒரு பர்சன் இனமேல் வந்துட்டு எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன், அங்கே அவனுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டதாக கேள்விப்பட்டேன், எல்லா பொறுப்பையுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ரி ஆகுறான். அதை பார்த்துட்டு அங்கே அந்த பர்சனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன நீ நல்லா தான் இருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டதாக சொல்லி கேள்விப்பட்டனே அப்படின்றத சொன்னதும் அங்கே டாக்டர் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ அவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கார், இவருக்கு இருந்த ஹார்ட் ப்ராப்ளமுமே சரியாயிருச்சுன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுது. அப்போ ஹீரோ என்ன நான் வந்துட்டு ஏதாச்சும் எனக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்புறம் ஹீரோயின் பாரண்ட் அடிச்சு அங்கே ஓடிட்டே இருக்கா, அவளால் ஓட முடியலங்க உட்காந்துடுறாங்க. அந்த கார்ட்ஸ் வரவுமே தயவு செஞ்சு என்னை துரத்தாதீங்கப்பா சாமி, எனக்கும் வந்து ஓட முடியல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஷர்ட்டை வந்து கழட்டி கொடுக்குறா. இதானே உங்களுக்கு வேணும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ என்னை யார் காப்பாற்றினாங்களோ அவங்க யாருன்னு சொல்லிட்டு முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என்னை யாராச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஓடிட்டு இருக்க சவுண்டு கேட்டதையுமே இவன் டக்குன்னு அங்கே மறைஞ்சிடுறான். அதை பார்த்துட்டு அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஷாக் ஆயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி அவன் போய் நின்னதும் ஹீரோயின் அப்படியே போய் அங்கே விழுந்துடுறா. அப்போ ஹீரோ டக்குன்னு பிடிச்சதுமே பார்த்தா ரொம்ப ஒரு சூப்பரான போஸ் வந்து இப்போ வந்து அப்படியே ரெண்டு பேர் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இவன் தானே அது நம்ம காப்பாற்றின பர்சன் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஹீரோங்க ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு நீ யார் மோதோ அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு பக்கத்தில் வந்துட்டுருக்கான். எதுக்காக இப்படி வந்து பயந்து ஓடிட்டுருந்தேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் வேமா பிடிச்சி அவனோட கையெல்லாம் முறுக்கிட்டு நீ வந்துட்டு நன்றி இல்லாமல் பேசிகிட்டு இருப்பையா, உன்னை காப்பாற்றினதே நான் தான் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்குமே ஞாபகம் வந்துடுது. ஆமாம் இந்த பொண்ணு தானே காப்பாற்றினான்னு சொல்லிட்டு ப்ளீஸ் எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு விடுமா தாயே அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். என்னோடய பவர் பாயிண்ட் வந்து முக்கியமானது ஓன்ட்டே இருக்குது, அதை வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போக தான் வந்திருக்கேன், அது இருந்தால் தான் என்னோடய கண்ட்ரிக்குள்ளே போக முடியும்னு சொல்லிட்டு அங்கே அவனை டச் பண்ணி பார்த்ததோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்படி ஏட கூடமா எதுவும் பண்ணாது அப்படின்றத சொல்கிறான். அப்போ பார்த்தா அவனோட ஹார்ட்லேருந்து அந்த ஒளி வந்து தெரியுது. அவனுமே அதை நோட்டீஸ் பண்ணிட்டு ஹீரோயின்மே பார்த்துட்டு இதை பார்த்தியா உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட் பண்ணலாம் கழட்டிட்டு அங்கே வேமா வந்துட்டு காதோடு வந்து கேட்டுட்ருக்கா. அவனோட ஹார்ட் பீட் வந்து ஏடா கூடமா துடிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ நீ வந்துட்டு முத தள்ளிப்போ அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே செக்யூரிட்டி கார்டு வந்துடுறாங்க, முத இவளை பிடிச்சி இழுத்துட்டு போங்க ஏதோ பைத்தியம் போல் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் நீ ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, என்னோட பவர் பாயிண்ட் எனக்கு திரும்ப கொடுத்துரு, நான் ஹெல்ப் பண்ணது கூட நன்றி இல்லாமல் நடந்துக்கிறேன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ஹார்ட் வந்துட்டு ஏன் இவ்வளோ ஸ்பீடாக துடிக்குதுன்னே தெரியலை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே யானை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்து இங்கேருந்து போக வச்சிட்டாங்கன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கோபமாயிருது. அப்போ அவள் வந்து தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஜி வந்து சொல்லிட்டுருக்கா. அங்கே குயின் வந்துட்டு நீ வந்து பேசாமல் இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் நான் மேரேஜ் பண்ணால் அவ்வளோ மட்டும் தான் பண்ணுவேன், நான் அவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத அவன் சொல்லிடுறான். அதை கேட்டு இவளுக்கு இங்கே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இங்கே காமிக்க
நினைக்கிறாங்க. அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கா, நான் எப்படி வந்துட்டு திரும்ப என்னோட கண்ட்ரிக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஒரு ஃபிஷ் டேங் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிறது. அங்கே ஃபிஷ்ட்டை போயிட்டு பேச ஆரம்பிச்சிடுறான், நான் வந்துட்டு மெர்மைட் பிரின்சஸ் சொல்லிட்டு. அங்கே அந்த ஃபிஷ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்ட அவட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நான் வந்துட்டு இப்படி என்னோட பவர் பாயிண்ட்டை வந்து தொலைச்சிட்டேன், இங்கே அதனால தான் இப்படி வந்துட்டு பனிஷ்மெண்ட் வாங்கி வந்திருக்கேன்னு சொன்னதுமே அங்கே டோட்டல் வந்துட்டு ஒன்று வந்து அவளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுது. டூ வந்து விசைய இருக்கு, அதை நீ பண்ணினா வந்துட்டு திரும்பவுமே உனக்கு அந்த பவர் பாயிண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை உண்மையில லவ்வில் விழுக வை, ரெண்டாவது அவனை கொலை பண்ணி அதை எடுத்துடணும் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் இது ரொம்பவே டஃப்பானது, இதை தவிர வேற ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. இதை தவிர எனக்கு தெரிஞ்சு வேற வழியே கிடையாது, பட் வந்துட்டு ஏதாச்சும் வழி இருந்தாலும் நீயே தான் வந்து கண்டுபிடிச்சிக்கிறணும். இப்போ நீ வந்துட்டு இதை பண்ணாதான் வந்து வேகமாக வந்து உன்னோட கண்ட்ரிக்கு போக முடியும், இல்லை கூடிய சீக்கிரம் நீ இந்த உலகத்திலேயே வந்துட்டு இல்லாமல் போயிட முடியும் அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. அப்போ நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு என்னை காப்பாற்ற சொல்லி கத்தும்போது தானே அவன் வந்தான் அப்படின்னா வந்துட்டு எனவே நான் பஞ்ச் பண்ணிக்கிறேன், அப்போ அவன் வருவானு சொல்லிட்டு பஞ்ச் பண்ணால் அவனுக்கு வலிக்க மட்டும்தான் செய்யுது, எதுவுமே ஆக மாட்டேது. அதுக்கப்புறம் பேசாமல் நான் வந்துட்டு இப்போ அங்கே வந்துட்டு ஆனியன் எல்லாமே சாப்பிட்றேன், அங்கே கண்ணீர் ரொம்ப வந்ததுமே அவன் வந்துடுவான்னு சொல்லிட்டு அதே மாதிரியே அங்கே வந்து வெங்காயத்தையும் அங்கே பச்சை மிளகாயும் போட்டுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கண்ணீராக வடியுது, அதே மாதிரியே அவனுக்குமே அங்கே கண்ணீர் வடிஞ்சிட்ருக்கு. அப்போ அதெல்லாம் பார்த்து அசிஸ்டன்ட் பாஸ் உங்களுக்கு என்னாச்சு, இப்போ வரைக்கும் உங்களை நான் இந்த மாதிரி ஒரு நிலமையில பார்த்தது இல்லையே அப்படின்றத சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்குமே புரியுது, அடித்த கண்ணம்லாம் வீங்கி போயிருக்கு, அங்கே எமோஷ்னலாக யார் கூட வந்து அட்டாச் ஆகிட்டோம் அப்படின்றது மட்டும் அவனுக்கு கன்ஃபார்மாக புரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப பயந்து போயிருக்கா, என்ன பண்ணாலும் ஒன்றுமே நடக்க மாட்டேது அப்படின்றதே சொல்லிட்டு அங்கே அவள் பாவம் அப்படியே அங்கே படுத்து வேற தூங்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ கனவுல அவங்க அப்பா தான் வர்றாரு, இந்த பொருள் ஓன்ட்டே இருக்கட்டும், நான் வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி ஒன்று ஒரு லவ் பண்ணுற பர்சனுமே கேட்பாங்க, நீ அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக இருப்ப அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே பயந்து போய் இருந்துச்சுடா. அப்போ பார்த்தா அங்கே ஒரு பூனை வருது. நம்ம ஹீரோயின் நான் என்னதாக இருந்தாலும் ஃபிஷ் தானே, பூனை பார்த்தது பயந்து கத்த ஆரம்பிச்சுடா. அப்படியே ஹீரோ அங்கே முன்னாடி வந்துடுறான், ஹீரோயினை பார்த்துட்டு அவன் பாட்டு அப்படியே வந்து இக்னோர் பண்ணிட்டு போனதும் இவெல்லாம் என்ன மனுஷன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே ஒரு டவலை கொண்டு வந்து மேலே போதிட்டு இங்கே வந்துட்டு எதுக்காக நீ உட்காந்துட்டு இருக்க, வா எங்க கூட அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். இங்கே ரொம்ப குளிர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை கொடுத்ததுமே அவன் தூக்கி விடுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே வந்து ஆக்சிடென்ட்டாக கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ரெண்டு பேத்துக்குமே அங்கே அவ்வளோ ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது. அப்போ அதை எல்லாத்தையுமே அந்த ஜீவந்தை அங்கே வந்து பார்த்துட்டு தான் இருக்கா, நான் வந்து கூடி சீக்கிரம் உன்னை இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணாதான் நான் யானை மேரேஜ் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்க முடியும்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். நீ வந்துட்டு யார் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்துட்டு பிரின்சஸ் தான், மெர்மைட் பிரின்சஸ் அப்படின்றத அவள் சொல்கிறான். நான் தான் உன்னை காப்பாற்றினேன், அப்போ என்னோடய பவர் பாயிண்ட் வந்துட்டு உன்ட்ட உள்ளே போயிடுச்சு, நீ அதை திரும்ப கொடுத்துட்டேன்னா நான் போயிடலாம் இங்கேருந்து, இல்லைன்னா நான் இறந்து போக வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதும் சரி நீ பேசாமல் இங்கேவே ஸ்டே பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். போகும்போது இப்படியெல்லாம் ட்ரெஸ்ஸை போடாத, நல்லா வந்துட்டு சூப்பராக வந்து மின்ற மாதிரியெல்லாம் ட்ரெஸ்ஸை போடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே காடை கொடுத்துட்டு போகிறான். மார்னிங் அவன் அங்கே பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே முகத்தில் பயங்கரமாக ஒளி அடிக்குது. என்னென்னு பார்த்தா ஹீரோயின் அவன் சொன்ன மாதிரியே பயங்கரமாக வந்துட்டு கிளார் அடிக்கிற மாதிரி வந்துட்டு ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு அங்கே சர்வ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு அங்கே வா ரொம்ப பார்க்க அழகாக இருக்காளே அப்படின்றத சொல்லிட்டே பார்க்குறான். சரி வாங்க உங்களுக்காக சாப்பாடெலாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் என்ன இதெல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் இந்தாங்க இதை குடிச்சு பாருங்க நல்லாயிருக்குன்னு சொன்னதும் என்ன இதோட ஸ்மெல் வந்து வியர்டாக இருக்கேன்னு சொன்னதும் வேற ஒன்றும் இல்லை இது வந்துட்டு வார்ம் சூப் அப்படின்றத சொன்னதுமே ஐயோ சாமி எனக்கு வேணாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். சரி ஓகே இதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒவ்வொரு டிஷ்ஷாக கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அவன் இதெல்லாம் எப்படி உனக்கு கிடச்சிச்சுன்ட்டு கேட்குறான். இது வந்துட்டு இந்த இந்துக்குள்ளே தான் எடுத்தேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ ஹீரோயின் இதெல்லாம் நல்லா தானே இருக்குது, அப்புறம் ஏன் இப்படி வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. இவள் ஃபிஷ்ன்ற வாசி ஃபிஷ் சாப்பிட்ற மாதிரி யோசிக்கிறா. பிறகு நைட் போல் நம்ம ஹீரோயின் அங்கே அவன் தூங்கிட்டு இருக்கும்போது மெதுவாக அப்படியே இறங்கி போய் அந்த கிளாஸில் வந்து ஒரு மருந்தெல்லாம் போட்டு வச்சுட்டு கலந்துட்டு அங்கே அவனை எப்படியாச்சும் இதை குடிக்க வச்சு இன்னைக்கு நம்ம அந்த பவர் பாயிண்ட்டை வந்து வெளியே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்கா. எந்திரிக்கிறேன்ற பேரில் ஹீரோ மேலே போய் அங்கே வந்து இடிச்சு அவன் கத்தி இவ கீழே விழுந்து ரெண்டு பேத்துக்குமே அடிபட்டுருது. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும் ப்ளீஸ் இதை வந்து நீ ட்ரிங்க் பண்ணிடு, நீ ட்ரிங்க் பண்ணினா அந்த பவர் பாயிண்ட் வந்துட்டு வெளியே இருந்து நான் எடுத்துருவேன்னு சொன்னதும் என்ன நீ பேசிட்டு இருக்க, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு நீ வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுற, நீ வந்துட்டு அதை கொடுத்துட்டேன்னா நான் இங்கேருந்து போயிடுவேன் இல்லை, இல்லைன்னா நான் வந்துட்டு இறந்து போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோ ஆனால் வந்துட்டு இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, வேறு ஏதாச்சும் வந்துட்டு நீ இருந்தால் சொல்லுன்னு சொன்னதுமே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ரெண்டு பேரும் அங்கே சண்டை போட்டு வந்து உருண்டுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வம்பு பண்ணி கிஸ் பண்ண போயிட்டுருக்கா. நீ இப்படிலாம் பண்ண
பண்ணாத, இதெல்லாம் தப்பு, நான் வே பிடிச்சி தள்ளிட்டு இருக்கான். ப்ளீஸ் நீ வந்துட்டு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு, நம்ம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணானா நான் எப்படியாச்சும் அந்த பவர் பாயிண்ட்டை வந்து வெளியே எடுத்துடலாம்னு சொன்னதும் இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம். ஒரு பையன் இப்படி போர்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா அங்கே பிடிச்சி தள்ளிட்டு இருக்கான். இப்படியே தான் அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபைட் போயிட்டுருக்கு. ஃபைனலாக பார்த்தா ஹீரோயின் அவனை எப்படியும் அங்கே வந்துட்டு போர்ஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது பிடிச்சி தள்ளி விட்டான். இப்போ ஹீரோயினை முதல் இங்கேருந்து போயிருன்னு சொல்லும்போது ப்ளீஸ் நான் வந்து சொன்னதை யோசிச்சு பாருன்னு சொன்னதும் நீ மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த ஜியா அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது எல்லாமே நடக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், கூடி சீக்கிரம் பாரு உனக்கு என்ன நிலைமையாக போகுது, இந்த உலகத்தில் நீ இல்லாமல் போயிருவ அப்படின்றத சார்ரா. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் அங்கே ஒரு பாட்டில் கொடுக்குறா என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் இதில் வந்து பாய்சன் இருக்குது, இந்த பாய்சனை வச்சு தான் என்னோடய அப்பாவை கொலை பண்ணாங்க, நான் வந்துட்டு இது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், எனக்காக ரிப்போர்ட் ரெடி பண்ண முடியுமான்னு சொன்னதும் ஹீரோவுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். அங்கே பார்த்தா யான் வந்துடுறான். என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்டதுமே நம்ம ஹீரோயின் யான் நீ எப்படிங்க வந்தேன்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. நீ என்ன வந்து இங்கே பண்ணிகிட்ருக்க நம்மளோட கண்ட்ரியை விட்டு, நீ இப்போ வா என் கூடன்னு சொன்னதும் நான் எப்படி வர முடியும் என்னோடய அந்த பவர் பாயிண்ட் இல்லாமல் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்போ இது என்ன வந்துட்டு ஃபிஷ் அப்புறம் ஃபுட்டா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்போ ஹீரோ நீ யார் ஃபஸ்ட்டு எதுக்காக இங்கே வந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அவனோட வரலாறு எல்லாத்தையும் அவன் சொல்ல ஆரம்பித்ததும் நீ யாராக இருந்தால் என்ன இது இப்போ என்னோட வீடு நீ பேசாமல் இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அவங்க ரெண்டு பேத்துக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருது. நீ இப்போ சொல்லிட்டு இருக்க ஏரியா எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, நான் தான் அங்கே ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தயவு செஞ்சு சண்டையை நீ பாட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவன்கிட்ட நான் வந்துட்டு இங்கே இருந்து என்னோடய பவர் பாயிண்ட் எடுக்கணும்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஜி போய் அங்கே நாம் ஹீரோட ஃபியான்சியை போய் மீட் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவரை மேரேஜ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுக்குன்னு புரியலை, இருந்தாலுமே வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே உடனே ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அங்கே ரிப்போர்ட்டை கொண்டு வந்துட்டு கொடுக்குறான். ஹீரோயின் வாங்க போனால் வந்துட்டு வேகமாக வந்து மேலே தூக்கி வச்சுக்கிறான். இவன் ஒரே ஜம்ப் தான் மேலே, ரெண்டு பேருமே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அங்கே வந்து அதை எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. பார்த்தா வந்துட்டு அது ரொம்ப கொடூரமான பாய்சன் சொல்லிட்டு போட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இதெல்லாம் என்னோட அப்பாவுக்கு வந்துட்டு யார் பண்ணாங்களோ அவங்கள கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அங்கே சாப்பாடெலாம் சமைச்சு வச்சுட்டுருந்தா எதுவுமே சாப்பிட மாட்டான், அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நீ உண்மையிலே வந்துட்டு சமையல் பண்ணணும்னு ஆசைப்பட்டினா இந்த இதை பார்த்து வந்து சமையல் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறான். அதில் டிஷ்ஷஸ்லாம் சமைச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. ஓ இதெல்லாம் வேற நான் பண்ணணுமோ அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே சமையல்லாம் வந்துட்டு பண்ணிட்டுறதுக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்ததுமே அவனை பார்த்து அவங்க வியர்டாக வந்துட்டு டான்ஸ் மூமெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, இவளுக்கு என்னடா ஆச்சு புதுசாக என்னென்னமோ பிஹேவ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு ஓ ஆடிட்டு இருக்கும்போதே அங்கே ஸ்டெப் வேற மறந்து போயிடுது. திரும்ப போய் அந்த டைப்பை பார்த்து அங்கே வந்து மூமெண்ட்ஸை பார்க்கவுமே நான் இப்போ என்ன சொன்னால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை இதெல்லாம் நான் பண்ண சொன்னேன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். இதில் இதானே இருக்குன்னு சொன்னதும் நான் வந்து உன்னை சமையல் தான் வேணா கற்றுக்கிற சொன்னேன், உன்னை டான்ஸெல்லாம் நான் ஆட சொல்லலை அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவள் கையில் வந்துட்டு இங்கே கட்டாக இருக்குது, அவனுக்கு புரிஞ்சுக்குது காய் கட் பண்ணும்போது தான் கட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு அங்கே ஊதியெல்லாம் விட்டு அங்கே மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டுருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருது, இவ்வளோ நல்லா கேர் பண்ணிட்டுருக்கானே ரொம்ப நல்ல மனுஷனாக இருப்பான் போலன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா யாரோ வந்து நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. கதவை ஓப்பன் பண்ணதும் அங்கே அவனோட ஃபியான்ஸே தான் வந்து விடா. அவளை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது, இவளுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கலை, என்ன நம்ம ரெண்டு பேருமே டின்னருக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் ரொம்ப க்ளோஸாக பேசினதுமே ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே உள்ளே போயிட்டு எதுக்காகவே வந்துட்டு இவரே ஒரு நல்லவே மாதிரி நடிச்சிட்டு இருந்தான், இப்போ என்கிட்ட வந்துட்டு வேறு கேர்ள் ஃப்ரெண்டு வேறு வச்சுருக்கானான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இப்போ எதுக்காக நான் இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்ருக்கேன், எனக்கு அதனால் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு ஹீரோ ஹீரோயினை வந்து அங்கே டெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பான் போல, அவள் உண்மையிலே மெர்மைட்னு சொல்லிட்டு வந்துடுது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு உண்மையிலே அவங்க மெர்மைட் தான் பாஸ், அவங்ககிட்ட இருந்து அந்த பவர் பிளான் வந்துட்டு உங்களுக்குள்ளே போன வாஸ் தான், உங்களுக்கு வந்துட்டு உயிர் நல்லபடியாக வந்துட்டு பொழைச்சி வந்திருக்கீங்க, ரெண்டாவது உங்களுக்கு இருந்த அந்த ஹார்ட் டிசீஸுமே வந்துட்டு நல்லா இருக்குது, ஸோ வந்துட்டு நீங்கள் எப்பயுமே அவங்கள எங்கேயுமே போக விடாமல் உங்கள் கூட சேர்ந்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே சூப்பராக வந்து கிளம்பி ரெடியாகி வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்தா ரொம்ப அப்படியே பார்த்துட்டு அப்படியே வாயடிச்சு போயிடும். ஹீரோயினை பார்த்துட்டு நீ ரொம்ப பார்க்க அழகாக இருக்கா, நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் குறைன்னு சொல்லிட்டு அவன் ஒரு நெக்லஸை போட்டுட்டு இப்போ தான் வா பார்க்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு ஜி வந்துட்டு அவனோட ஃபியான்ஸே மாதிரி வந்து மாறி வந்துடுறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஏன் இருக்கான் அவன்கிட்ட போய் உட்காந்ததுமே அவன் ஆனால் கண்டுபிடிச்சிடுறான் நீ என்னங்க பண்ணிகிட்ருக்க ஜி அப்படின்றத சொன்னதும் நல்லா நம்ம ஹீரோ ஹீரோயினை பற்றி அவன்கிட்ட நல்லா ஏற்றி விட்டுட்டுருக்கா. அப்போ அவங்க ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ நீ இப்போ என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு
ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு யானுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே டான்ஸ் ஆடலாமான்னு சொல்லிட்டு அவ கேட்டதுமே அவங்களுமே அங்கே டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. இன்னுமே வந்து உள்டாவை வந்து அவள் பேசிகிட்டு இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ அவனுக்கு ரொம்ப அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. இப்படியே அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே பார்த்தா அங்கே வந்து சுற்றி மாற்றி போய் அங்கே பெயர் மாறிடுது. இப்போ ஹீரோட்டா அவ எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியாதா, உனக்கு வந்துட்டு இப்போ ஹார்ட் டிசீஸ் சரியானதுக்கு காரணம் அவர்கிட்ட இருந்த அந்த பவர் பிளானர் தானே, நீ அதனால தான் நான் அவளை எங்கேயுமே போக விட மாட்டேன், ஆனால் வந்துட்டு அவன் கூட சேர்ந்து இருந்தானா அவள் செத்து போயிடுவா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு அவன் உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்டாங்க யான் வந்து இப்போ என்ன போயிட்டுருக்கு, நீ இப்போ வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப நம்மளோட ஓஷனுக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் அதுக்கு தான் அங்கே ரெடியாக இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா கோவப்பட்டு அவள் கையெல்லாம் பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சுடுறான். அப்போ அங்கே யான் வந்துட்டு பார்த்தே அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக டான்ஸ் ஆடிட்டுருக்கத, நீ நினைக்கிற மாதிரி அவன் வந்து உன்னை லவ் பண்ணி உனக்கு அதை கொடுப்பான்னு நினைக்கிறியா, அப்படிலாம் நடக்காதுன்னு சொன்னதுமே இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறா. ட்ரிங்க்ஸ் எந்த லெவலுக்கு பண்ணுறான்னா நடக்க முடியாமல் போயிடுது. நம்ம ஹீரோ தான் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு படுக்க வைக்கிறான். இப்போ ப்ளீஸ் என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதன்னு சொன்னதும் நான் எங்கேயும் போகல இங்கே தான் இருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு சொல்லு யார் அது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. நீ என்ன அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஃபஸ்ட்டு ரெண்டு பேத்துக்கு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, இப்போ அப்படி எதுவுமே இல்லைன்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே நீ சொல்லு யானை நீ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கியா, திரும்ப அந்த ஓஷனுக்கு போகணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோ ஏன் அப்படியே எழுந்திருச்சு, நான் வந்துட்டு உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோ ஏன் இதெல்லாம் வந்துட்டு உண்மையா அப்படின்றத சொல்லி கேட்டதுமே அவன் அப்படியே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டா போல, ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டு அவளுக்கு பெட் சைட்லாம் போத்தி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எழுந்திரிச்சு வரும்போது தான் இப்போ ரெண்டு பேருமே லவ் பண்ணிகிட்ருக்கோம்னு சொன்னது எல்லாமே அவளுக்கு வந்து ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோட வீட்லேயுமே அங்கே ஒரு டர்ட்டில் வந்துட்டு வளர்த்துட்ருக்காங்க. அந்த டர்ட்டிலை பார்த்துட்டு அவன் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கதா சொன்னான்ல, அப்போ அது திரும்ப எனக்கு கிடச்சிருமா அப்படின்றதா சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப கவலையாக வேறு இருக்குது, திரும்ப அப்படின்னா ஓஷனுக்கு வேறு போகணுமேனு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்கும்போது அங்கே யான் வந்துட்டு உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ இப்போ எதுக்காக அந்த பவர் பிளான்ட்டை வந்து அவளுக்கு கொடுக்க மாட்டேற, ஏன்னா வந்துட்டு நீ வந்து இறந்து போயிடுவா, அதனால தானே உன்னோட ஹார்ட் டிசீஸ் வந்து சரியாயிருச்சு, ஸோ அவளை பக்கத்துலேயே வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கியா, அவள் வந்து இறந்து போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நீ தேவையில்லாமல் இப்போ வந்து பேசிட்டு இருக்காத, அவளை யார் எங்கே கூப்பிட்டாலும் சரி நான் வந்துட்டு விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அதை எப்படி நீ விட மாட்டேன், அவள் என்னோட வந்து ஃபியான்ஸை நான் வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்கிறணும்னு சொன்னதும் ஹீரோ வந்துட்டு ஆனால் ஒத்துக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து அவன் அங்கே சாப்பிட்றதுக்காக வெளியே கூட்டிகிட்டு போயிட்டீங்க, ரொம்ப சாப்பாடெலாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா வந்து வெறும் ஃபிஷ்ஷாக வந்துட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரியாயிருது, ஏன்னா அவளோட இனத்தவே வந்துட்டு கொலை பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நீ இந்த ஒயினை மட்டும் குடின்னு சொல்லிட்டு அங்கே ஒயினை குடிக்க சொல்கிறான். அவனுக்கு அங்கே ரொம்ப ஒரு மாதிரியாக கவலையாக இருக்குது, பேச கூட்டிகிட்டு வந்தால் இப்படி சொதப்பிட்டீங்களேடா சாமி இந்த மாதிரி ஃபுட்டை வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட நீ என்ன அந்த பவர் பிளான்ட்டை வாங்கிட்டு திரும்பவுமே அங்கே ஓஷனுக்கு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கும்போதே அவளுக்கு ஒரு மாதிரியாக வந்துட்டு அங்கே பெயின் ஆக ஆரம்பிச்சிருது ஹார்ட்லாம். என்னன்னு பார்த்தா அந்த ஜீதா வந்துட்டு அதில் எதையோ கலந்து வச்சிருக்கா போல், நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஆகிட்டு அவள் இறந்து போயிட்டோன்னு சொல்லிட்டு, பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை, சும்மா சின்ன பெயினோட போயிடுது. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி சன்செட்லாம் வந்துட்டு நான் என்னோட அப்பா கூட சேர்ந்து இருக்கும்போது தான் பார்த்தேன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நீ எப்பயுமே என் கூட சேர்ந்து இதெல்லாம் பார்க்கலாம்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ திடீர்னு அவள் உடம்புல வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக வியர்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. மயக்க ஆனதுமே ஹீரோயின் அங்கே வேகமாக தூக்கிட்டு வந்துட்டு அவன் காப்பாற்ற கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ அவனுக்குமே அங்கே ஹார்ட்டில் வந்து ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. டாக்டர் வேற வந்துடுறாங்க, முதல்ல செக் பண்ணுங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் பார்த்தா இன்னுமே ஹீரோயின் கண்ணு முழிக்கல. அப்போ அங்கே ஏன் வந்துட்டு நீ இவளை காப்பாற்றணும்னு நினைச்சேனா அங்கே ஒரு கடலில் வந்துட்டு இந்த பாட்டோட பாதி இருக்குது, நீ அதை எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு கொடுத்தேன்னா காப்பாற்றிடலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே ரெடி ஆனதுமே அசிஸ்டன்ட் அது ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் பாஸ் அப்படின்றத சொன்னதும் அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அதை தேடி அவன் பாட்டு அங்கே உள்ளே கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் முடிப்பு வருது. அங்கே ஏன் இருக்கதை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் வந்துட்டு உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு ஒன்றும் உன் மேலாம் அவ்வளோ அக்கறையெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ப்ளீஸ் நீ அப்படிலாம் பேசாத, அவரை வந்துட்டு நான் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னது ஓ லைக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா பாரு அவை லட்சணத்தன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க அசிஸ்டண்ட்டும் பேசிகிட்டு இருந்தாங்களே அவங்கள வந்துட்டு விட்டாதீங்க, அவங்க இருந்தால் தான் நீங்கள் உயிரோடு இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த சீனை போட்டு காமிச்சதுமே ஹீரோயினுக்கு அங்கே மனசே ரொம்ப கஷ்டமாயிருது.
இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டே அப்படின்றத சொன்னதும் தயவு செஞ்சு இப்ப என்ன தனியா விட்டு அப்படின்றத சொல்லிட்டு அவ கோவப்படுறா. அதுக்கப்புறம் அவன் போகும்போது இவன் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட அங்க மேஜிக்கை வச்சு ஹீரோ மேல அட்டாக் பண்ணதுமே அவனுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரியா அவன் அந்த இடத்துல வந்து மயக்கமாக ஆரம்பிச்சுடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க இருக்கும்போது ஜி வந்துட்டு நீ இப்ப என்ன வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அவன் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்குவான்ற மாதிரி இல்லாமா, அப்படிலாம் எதுவுமே நடக்காது. ஏன்னா வந்து யான் வந்து அவனை அந்த சமுத்திரத்துக்கு அனுப்பி வச்சான், ஆனால் வந்து அவனுக்கு அங்கே ரொம்ப டேஞ்சர் ஆயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு நீ இப்போ எப்படி போய் அவனை காப்பாற்ற போற அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. உடனே அந்த கடலில் குதிச்சு அவன் அந்த இடத்துக்கு போயிடுறா. நம்ம ஹீரோவையுமே கண்டுபிடிச்சிட்டு அங்கே பார்த்தா மயக்கமாக இருக்கான். அங்கே மூச்சு காத்து கொடுத்துட்டு அவன் வந்து வாயில் ஊதும் போதே பார்த்தா அந்த பவர் பிளான்ட் திரும்பவுமே அவளுக்குள்ளே வந்துடுது. அவள் திரும்ப அங்கே ஒரு மெர்மைடா மாறிடுறா. திரும்பவுமே அவனை காப்பாற்றி அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறா. அப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு திரும்பவுமே என்னாச்சுன்னு தெரியல, முந்தி மாதிரியே அந்த ஹார்ட்ல வந்து டிசீஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. பிறகு அவன் நேராக கிளம்பி அங்கே யான்கிட்ட போய் கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நீ எதுக்காக வந்துட்டு இப்படி அவரை வந்துட்டு தொந்தரவு பண்ணி பார்க்குற அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு அவன் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு ஒரு மெர்மை, நீ போய் ஹியூமனை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் நினைக்கிறியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இத்தனை ப்ராப்ளமுக்குமே காரணம் யார், இவங்க தான் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத சொல்லி கேட்டதும் எனக்கு எல்லா விஷயமே தெரியும், இந்த பாய்சனை வச்சு தானே நீங்கள் என்னோடய அப்பா வந்துட்டு கொலை பண்ணிட்டு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டு நான் இந்த தப்புமே பண்ண கிடையாது, நீ தான் வந்துட்டு தப்பான பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே யான் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதெல்லாமே பண்ணீங்களா, அப்போ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இங்கே இருக்குன்னு சொன்னதும் இதுக்கு எல்லாமே காரணம் இவ தானே, இவளால் தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி முடிவு எடுக்க வேண்டியதாயிருச்சு, உன்னோட அப்பாவுமே அதுக்கு தான் தகுதியான பர்சன், அந்த ஸ்டோனை வந்து என்கிட்ட தான் கொடுத்துருக்கணும், பட் வந்து அந்த ஆள் வந்து உனக்கு கொடுத்தா நான் எப்படி சும்மா விடுவேன், என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமையுமே உனக்கு கிடைச்சா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ரொம்ப ஓவராக துள்ளி குடிச்சு பேசவுமே அங்கே பார்த்தா யானுக்கு ரொம்ப கோபமாயிருது. நீங்கள் ரெண்டு பேருமே தகுதியற்ற பர்சன்ஸ், இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஒரு குயினாக ஒரு பிரின்சஸாக இருக்கிறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அவள் வந்து அடிக்கிறதுக்கு வந்ததும் அவளை அங்கே வந்து அவனோட மேஜிக்கை வச்சு யூஸ் பண்ணி அடிச்சு அங்கே தள்ளிடுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோக்கு அப்போ தான் முழிப்பு வருது. ஹீரோயினுக்கு அவன் முழிச்சதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. டாக்டரை வந்துட்டு கூப்பிடலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளை ரொம்ப அங்கே பாசமாக டச் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நெக்ஸ்ட் டே அங்கே அவள் ஆஃபீஸ்க்கு ஹீரோக்காக சாப்பாடு கொண்டு போகும்போது அங்கே நம்ம ஹீரோவோட அந்த ஃபியான்ஸே பொண்ணு மீ நீ வந்துட்டு அவனை விட்டு போயிடா, அதான் உனக்கு நல்லது, அவன் வந்து உன்னை ஒன்றும் லவ்வெல்லாம் பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் நீ தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதன்னு சொன்னது, இவள் கோப்பட்டு அங்கே அடிக்க போனதுமே ஹீரோயின் அவளோட அங்கே மேஜிக்கை காமிச்சதுமே நீ இப்போ என்ன பண்ணுன்னு சொல்லி அவள் கேட்டு வச்சுக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து எழுறான். இப்போ வேமா போயிட்டு ஹபி பார்த்தீங்களா, இவன் என்னை வந்துட்டு அடிக்கிறதுக்கு பார்க்குறான்னு சொன்னது இவள் போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவள் சொன்னதுமே ஹீரோ பார்த்தா அங்கே கோப்பட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் கிண்டல் பண்ணதும் இந்த மாதிரி பொண்ணு மேலே உனக்கு எப்படி லவ் வந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நம்ம ரெண்டு பேர் போய் சாப்பிடலாமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போனதுமே இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ இப்போ ஹபின்னு என்னை கூப்பிட்டியே இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்றத கேட்டதும் நான் ஒரு ட்ராமா பார்த்தேன்னா அதில் தான் பேசினாங்கன்னு சொன்னதும் ஹீரோ அப்படியே தூக்கி உட்கார வச்சிடுறான். ஹீரோயின் அவளுக்கு வந்துட்டு ஆசையாக வந்து சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. சாப்பிட்டுட்டு உண்மையிலேயே நீ சாப்பாடு ரொம்ப சூப்பராக கற்றுக்கிட்ட வந்து சமைக்கிறதுக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் வந்து ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணுறதுக்காக ரிங்கை வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ ஒரு டைமண்ட் ரிங் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது போல், அதை சூஸ் பண்ணதும் அசிஸ்டன்ட் இது ரொம்பவே வந்துட்டு விலை ஜாஸ்தி பாஸ் அப்படின்றத சொன்னதும் விலை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, அவளுக்கு எப்படியாச்சும் நான் ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவளோட கையில் போயிட்டு அங்கே ஃபிங்கர் வந்துட்டு அளவு எடுத்துட்ருக்கான் அவளுக்கு வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக ரிங் வாங்குறதுக்காக. அப்புறம் நைட் போல் நம்ம ஹீரோயினை அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறான் மாடிக்கு. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஃபயர் வுட்ஸ் எல்லாம் பார்த்ததுமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுது. ஹீரோயினுக்கு எப்படியாச்சும் இவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த ரிங் எடுத்துகிட்டு ப்ரொப்போஸ் பண்ண போகிறான். பாவம் பார்த்தா அப்போ ஹார்ட்டில் பெயின் ஆகிட்டு அவன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். ஹீரோயினுக்கு அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவள் அந்த ரிங்கையுமே பார்த்துட்டு அவளுக்கு புரிஞ்சுக்குது ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததுமே இவரோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றத சொல்லிடுறாங்க. கேட்டு அவள் பயந்து அப்படியே கீழே விழுக போகும்போது யான் வந்து அவளை காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் என்ன வந்துட்டு உண்மையிலே இவனுக்காக வந்து நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டுருக்கியா, இவன் வந்துட்டு அவ்வளோ ஒர்த்து கிடையாது, இவன் ஒரு ஹியூமன் அப்படின்றத சொன்னதும் ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, அந்த வச்சிருக்காங்களா அவங்கள போய் மீட் பண்ணிட்டு நான் ஹெல்ப் கேட்குறேன்னு சொன்னதும் நீ இப்படி புரியாமல் வந்து பண்ணிட்டுருக்காத, அந்த விச் வந்து சும்மா எதையுமே பண்ண மாட்டாங்க, உன்னோட பவர்மே போயிடும்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த விச்சை மீட் பண்ண போகிறா. இப்படி காப்பாற்றணும் எனக்கு அவர் அப்படின்றத சொன்னதுமே ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் திரும்ப வந்து உன்னோட உருவம் உனக்கு கிடைக்க
கிடைக்காது, ஓகே தானே சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிடுறான். சரி அப்படின்னா இந்த ட்ரிங்கை எடுத்து நிற்கக்கூடிய, அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னோட அந்த பவர் பிளான்ட் வந்து அவனுக்குள்ளே போயிடும், அவனை காப்பாற்றிடலாம், ஆனால் அவன் ஒன்று மறந்து போயிடுவான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே ஹீரோயின் எதை பற்றியுமே யோசிக்கலை, அவனை பற்றி காப்பாற்றினா போதும்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து அங்கே வந்து ஹீரோ பக்கத்தில் போய் உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த பவர் பிளான்ட்டுமே வந்து வெளியே வந்துடுது. அதை எடுத்து நம்ம ஹீரோவோட ஹார்ட்டில் வந்து வச்சுட்டு நம்ம ஹீரோட்ட, நீ வந்துட்டு எப்படியாச்சும் நல்லபடியாக வந்துட்டு வாழணும், எனக்கு அதுதான் ஆசை, நீ என்ன மறந்து போயிடுவேன்னு எனக்கு தெரியும், பட் வந்துட்டு நீ நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவோட நெஞ்சிலே படுத்து அங்கே மயக்கமாயிடுறான். கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அங்கே அவளோட பாடியுமே மறைய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அங்கே கடல் கடியில் காமிக்கிறாங்க, டோட்டலாக வந்து பாடி மறைஞ்சு போயிருது போல. அங்கே நம்ம யானை போய் மீட் பண்ணிவிட்டு அவள் ஃபீல் பண்ணதுமே, நான் சொன்னேன் நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேல பாரு இப்போ என்ன நிலமன்னு சொல்லிட்டு, இப்போ நீ அவனை காப்பாற்றி என்ன பிரயோஜனம், அவன் கூட சேர்ந்து வாழ முடியுதா, இல்லாட்டி உருவம் தான் யாருக்காச்சும் தெரியுதா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நான் வந்துட்டு ஒரு டைம் ஆச்சு மேலே போய் பார்த்துட்டு வரேனேன்னு சொன்னதும் அவன் ஒத்துக்க மாட்டான் ப்ளீஸ் அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்து சரின்னு சொல்லிடுறான். பட் இவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, அவன் ரொம்ப உடம்பு நல்லா ஆயிட்டான், அதுக்கப்புறம் அவளோட அந்த ஃபியான்ஸி கூட தான் சேர்ந்து அவன் சுற்றிட்டு இருக்கான். அங்கே மீட்டிங்குமே போயிட்டுருக்கு, அங்கே பார்த்தா இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப இவனை பொசிஷன்லேருந்து விளக்கிடலான்னு பார்க்குறாங்க. பட் ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு அவன் பர்ஃபெக்டாக இருக்கான், இந்த கம்பெனிக்கு அவன் தான் எப்பயும் சேர்மன்ன்றதை நிரூபித்ததுமே அந்த பர்சனுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன இப்போ வந்துட்டு அதிசயம் நடந்துட்டுருக்கு, திரும்ப எப்படி இவனுக்கு உடம்பு சரியாச்சுன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ரொம்பவே நம்ம ஹீரோயின் எப்படியோ அங்கே யானோட பெர்மிஷனை கேட்டு அங்கே வெளியே வந்துடுறா. பட் யாரோட கண்ணுக்குமே தெரியல. அங்கே பார்த்தா அந்த மெய்டுங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ரிங்கை வாங்கினப்போ நான் நினச்சேன் யாயாக்கு தான் அவர் ப்ரப்போஸ் பண்ண போகிறாரோ என்னமோன்னு சொல்லிட்டு, பட் வந்துட்டு அவங்க ஃபேன்ஸைக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு போலன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரங்க ரொம்ப கஷ்டமாயிருது. நம்ம ஹீரோவை பார்த்தா இன்னுமே நம்ம ஹீரோயினை வந்துட்டு மறக்கலை போல், எப்படியாச்சும் நீங்கள் அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவ கூட சேர்ந்து இருந்த ஞாபகங்கள் தான் அவனுக்கு அதிகமாகவே இருக்குது. அங்கே ஏன்ட்ட போய் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டுருக்கா, இப்படி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அவன் வந்து அவன் மறந்து போயிடுவான்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டதும் அது சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவன் எப்படி என்னை வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து மறப்பான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்படுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க, ஹீரோயின் அங்கே கனவுல வந்துட்டு நான் உன்னை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கு. அவன் ரொம்ப பயந்து போய் கத்து எந்திரிக்கவுமே அப்பாங்க, நீ வந்து சாப்பிடு, உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் சொன்னதும் வந்து என்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண அதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொன்னதுமே இன்னுமே நீ என்ன அவ்வளோதான் லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே சரி எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு நீ வந்து சாப்பாடை மட்டும் வந்து மறந்துடாமல் சாப்பிட்ரு அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்குமே அங்கே ரொம்ப கவலையாக தான் இருக்குது. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோ போய் அந்த கடற்கரையில் உட்காந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், நீ எப்போ வருவே என்கிட்டன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடி தான் நிற்கிறான். பட் வந்துட்டு அவனுக்கு தான் உருவம் தெரியாது இல்லையா, அங்கே ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே அவனை பார்த்தே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த இடத்துல யான் போகிறத பார்த்துட்டு ஏய் நில்லு நீ பெரிய ராஜா அது இதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்துட்டு என்கிட்ட ஓவராக வந்து டைலாக்லாம் அடிச்சேயில, இப்போ நீ நடந்துட்டுருக்கிறது என்னோட ஏரியா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஐயா அவன் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதோ அவளை பற்றி நீ ஏன் கேட்டுட்டு இருக்க, நீ தான் உன்னோட ஃபியான்ஸை கூட வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் சொல்லி கேட்டதும் யார் சொன்னது உனக்கு, நான் யாயாவை எப்பயுமே மறக்கல, எனக்கு அவளை மட்டும் தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத அவன் சொல்றான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியா இருது. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போய் சுத்தி அப்படியே வந்து அவன்கிட்ட கொஞ்சிட்டு இருக்கான், நான் வந்துட்டு இப்போ திரும்பவுமே அங்கே வந்து மேலே போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு உருவம் கிடைச்சா நல்லா இருக்கும், பட் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணதுமே இவனுக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. ஏன்னா இவனோட லவ் வந்துட்டு ஒரு டைம் கூட புரிஞ்சுக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு நீ உண்மையிலே என்ன மேலே வந்து போகணும்னு நினைக்கிறியான்னு கேட்டதும் ஆமாம் நான் மேலே போகணும்னு நினைக்கிறேன், அதுக்காக ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சி எனக்கு திரும்ப வரணும்னு சொல்லிட்டு அவள் போகிறா. இவன் பார்த்தா அவளுக்காக வந்து உயிரை கொடுத்து அந்த பாட்டில் வந்துட்டு பாதி இருந்துச்சு இல்லையா அதை போய் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறான். உடம்பு ஃபுல்லாமே அடியாக இருக்குது, அவன் ரொம்ப சோகமாக நின்றுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் என்னாச்சு ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்றத கேட்டதும் திரும்ப நீ அவன்ட்டு போகணும்னு ஆசைப்பட்ட இல்லை அப்படின்றத சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அது உனக்காக தான் இதை நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ஹார்ட்டில் வச்சு திரும்பவுமே அவளோட உருவத்தை வர வச்சிடுறான். நீ எனக்காகவே இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை எடுத்துட்டு வந்த அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆமாம் நீ வந்துட்டு ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும், போ நீ அவன்கிட்ட போய் ஒன்று சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருன்னு சொன்னதுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்க போயிடுறா. ஆனால் இவன் வந்துட்டு உண்மையான லவ் தானே அவன் வச்சிருந்ததுமே அவனுக்கு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது, அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுமே இந்த கடற்கரை சைடில் தான் சுற்றிட்டு இருக்கான், ஹீரோயினுமே அங்கே தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருது, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு அவளை பார்த்ததில் அவனுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, ரெண்டு பேருமே ஹாப்பி
ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் யாருமே நினச்சாலும் நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேருமே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.